Welcome back to my channel. Welcome back to Cook with Nakshu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபியை பாத்தீங்கன்னா it's a very healthy and delicious recipe. Vegan chocolate brownies. So vegan diet என்னன்னு பாத்தீங்கன்னா it's a completely plant based diet. So animals கிட்ட இருந்து வர meat, dairy, அதாவது தயிர், பால், butter, eggs எதுவுமே consume பண்ண மாட்டாங்க. They completely depend only on plants for their diet. நான் personally vegan கிடையாது, but I have friends and family who are vegan and I'm not judgmental. I accept everybody for who they are. So என்னோட friends and family யார் வீகனா இருக்காங்களோ அவங்களுக்காக இந்த ப்ரௌனிஸ் பண்ணணும்னு ஒரு நாள் ட்ரை பண்ணி ஐ ரியலி லவ் தி ரெசிபி. அதுக்கப்புறம் ஐ காட் குக்ட் ஆன் டு இட் அண்ட் கண்டிப்பா உங்களுக்கும் வீட்டில் வந்து முட்டை, பால், பட்டர்லாம் இல்லைன்னா நீங்க குவிக்கா ப்ரௌனிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திஸ் வில் பி அ வெரி குட் ரெசிபி. So I went one step ahead and I didn't use any maida and white sugar kuda use pannalena. So it's going to be completely healthy, healthiest version of brownies possible. I think that's what we've attempted here. So vaanga idhukku theviyana ingredients la enna enna paathiralam. Amma, do you want to show that? So முதல்ல ஹோல் வீட் ஆட்டா, இது வந்து ஹாஃப் கப் ஆட்டா நான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு நீங்க வீட்டில் எது யூஸ் பண்றீங்களோ யூ கேன் யூஸ் தட். அதுக்கப்புறம் கோகோ பவுடர் இருக்கு 1/3 ஆஃப் அ கப். சுகர் நான் யூஸ் பண்ணிருக்கிறது ப்ரௌன் சுகர், இதுவும் 1/3 ஆஃப் அ கப். அதுக்கப்புறம் உப்பு ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் அண்ட் வாட்டர் 250 ml. ஸோ இந்த ப்ரௌனிஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுனா ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டாவை எடுத்துக்க போறோம். நம்ம மிக்சிங் பவுல்ல 1/2 கப் ஆட்டா, இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, a pinch of salt, இது ஜஸ்ட் மிக்ஸ் இட் ரஃப்லி. ஸோ இதை வந்து தனியாக ஒரு பக்கமாக வச்சிருங்க. அடுத்து தான் நம்ம போய் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் சாக்லேட் சாஸ் ஒரு சாக்லேட் மிக்சர், பட் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பேனில் குக் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த சாக்லேட் மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு எனி பேன் நீங்கள் எடுத்துக்கலாம், நான் ஸ்டிக் பேன். ஸோ மேலே வச்சுட்டு 250 ml ஆஃப் வாட்டர், 1/4 லிட்டர் தண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாயில் பண்ணுற வரைக்கும் வி ஹேவ் டு வெயிட். ஸோ தண்ணி வந்து பாயில் ஆகுதுங்க, நம்ம அது காட்டுங்க. ஸோ வாட்டர் பாயில் ஆனதுக்கு அப்புறமா we're gonna add the sugar. ஸோ நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் வேணும்னா யூ கேன் யூஸ் யுவர் ரெகுலர் ஒயிட் சுகர், எது வேணாலும் யுவர் ப்ரெஃபரன்ஸ். ஸோ தண்ணியில் சுகர் டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா கோகோ பவுடர் ஆட் பண்ணிப்போங்க. ஃப்ளேம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கீப் மிக்சிங் இட். சாக்லேட் ஸ்மெல் வருதுல்லமா? எங்க அம்மாக்கு ஆக்சுவலி சாக்லேட்டே பிடிக்காது. லைக் வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போனோம், ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போனாங்கன்னா சாக்லேட் சாப்பிடவே மாட்டாங்க. பட் நான் வீட்டில் செஞ்சேனா மட்டும் எனக்கு ஒரு எக்ஸெப்ஷன். அம்மா காட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பாயில் வரும்போது ஆட் தி ஆயில், 4 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் எனி ஆயில். நீங்க வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் மிக்ஸ் இட். அது ஒண்ணா கலந்ததுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சோ டோன்ட் மைண்ட், எங்களுக்கு வந்து பயங்கரமா வேர்க்குது கிச்சன்ல. உங்களுக்கே தெரியும் இந்த மாசம் சென்னையில எவ்வளவு சூடா இருக்குன்னு. எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் நல்லு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, ஏன்னா எங்க வீட்டில் ஏசி ரிப்பேர் பண்றதுக்காக ஒரு அங்கிள் வந்திருந்தாங்க. ஸோ எங்க அம்மா அதை மானிட்டர் பண்ணதுல ஷி குடன் கெட் ரெடி. பட் நெக்ஸ்ட் வீடியோ வருவீங்க இல்லமா? எஸ். ஓகே, ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த சாக்லேட் மிக்சரை வந்து வி கேன் ஜஸ்ட் ஆட் இட் டு ஆர் ஆட்டா. சூடா இருக்கும், ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஓகே, அண்ட் ஜஸ்ட் மிக்ஸ் இட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி, அந்த போரிங் கன்சிஸ்டன்சில இருக்காது. இட் வில் பி எ திக்கர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு டோ மாதிரி தான் இருக்கும், ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சில. பட் இட்ஸ் ஓகே, அதுதான் கரெக்ட். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நீங்க மிக்ஸ் பண்ணிடுங்க, எந்த லம்ப்ஸும் இல்லாம இருக்கிறதுக்கு. நம்மளோட பிளாக் கிரானைட்ல இது தெரியலன்னு நினைக்கிறேன், பட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ்ங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இதை பேக் பண்றதுக்கு பேக்கிங் டிஷ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
சோ எந்த ட்ரேல நீங்க பிரவுனி பேக் பண்ண போறீங்களோ அதனால கிரீஸ் பண்ணிக்கோங்க யூசிங் எனி குக்கிங் ஆயில் அண்ட் அடுத்து தான் இந்த பிரவுனி மாவை அதல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி போங்க அத சோ இட்ஸ் ரெடி டு பேக் சோ இது வந்து நான் இன்னைக்கு மைக்ரோவேவ்ல தான் பேக் பண்ணப் போறேன் बिकॉज உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்க வீட்ல இருக்கற அவன் வேலை செய்யாம இப்ப அது உள்ள நாங்க வந்து மளிகை சாமான் எல்லாம் ஸ்டோர் பண்ற ஒரு ப்ரொவிஷன் ராக்காவே அது மாறிடுச்சு சோ மைக்ரோவேவ்ல ஐம் கோனா பேக் இட் 10 மினிட்ஸ் இன் மீடியம் ஹீட் So brownies are baking, but meanwhile उनके इटा एक विषय ना share करनो ना चाहे ये वंदे brownies ये नोडे life level उस special नो उनके इटा सोलनो हम नासे पट्टे अदा आपने ना first brownies ये पुस आपटे ना I think I was 7 or 8 years old एंग आपटे वंदे US लर्ने एंग मामा वंदा अंगे घर तक आगे उनके इटा एक double पोटी ये ना को एंग अन्ना को brownies कुरता अनपिनागे அப்போ வந்து the moment I ate it I fell in love I think எங்க அண்ணாக்கு எனக்கு சேர்த்து கொடுத்தாங்க பட் நக்குலுக்கு கொடுக்காம நானே அது வந்து நிறைய சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன் because I really loved the taste அப்பதான் நான் டிசைட் பண்ணேன் ஓ இது வெளியில எங்கயும் கிடைக்காத போல இருக்கு அப்ப நம்மளே கேக் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளே பிரவுனி செய்ய ஆரம்பிக்கணும்னு I think அந்த சின்ன வயசுல எனக்கு first cooking பண்ணனும் baking பண்ணனும்னு ஆசை வந்தது when I tasted the brownies so it's very very special and I'm so glad that நிதிக்கு நம்ம YouTube channel ல I'm showing you this recipe அது வேர்த்து விறுவிறுத்து உங்களுக்காக நான் bake பண்ணிட்டு இருக்கோம் so I hope you're enjoying as well so 10 minutes medium heat ல microwave ல நம்ம bake பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறம் this is what our brownie looks like and மேல வந்து இந்த மாதிரி cracked tops இருக்கும் அப்பனா it's baked so இப்போ இத கூல் பண்ண நம்ம rest பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் we can cut it and enjoy with Nakshu brownies oda origin enga irundha aarambichathu adhaavadhu first brownie oda recipe enga publish aachu nu paathinaa 1897 la US la oru journal la so appo and baker enna andha recipe ya kuduthirundanga na adhaavadhu neenga regular ah chocolate cookies eppadi pandringalo adhe recipe ya individual ah cookies ah pannaama oru square tin la ore idea potu neenga bake panni paarengale adhu romba nalla varum nu solittu andha recipe oda per ye paathinaa dark brown cookie bar dark brown cookie bar da over 2 centuries inniki brownie namba ulagathil irukra ellarume kondadittirukka or favorite dessert ah maari irukku adoda enakku therinja varaikku healthiest version inniki namma youtube channel la namma paakrom please do try it and let me know what you think and it's time to taste but I'm incredibly guilting na vandu or video shoot panna porom ungalku presentation ku kaatnu gendralla marandittu brownie vandu en room la fan kudila cool padla nu eduthittu poi I just kept korchipaying as I was watching tv enga amma vandu paathittu enna panni vechirke appdi kettaanga so engala mudinja alavukku rendu piece mattum ungalku cut panni vechirkom so this is the vegan chocolate brownies as you can see and I wish neenga taste panna mudiyum na but For now, ना मटे taste पनी सोल रहे हैं। मैं कहने साप्ते but it's amazing. It's so rich and chocolatey. उनमें ये जो वंदे butter, eggs जला इल्लेंग करते वंदे उंगलाले recognize ये पन मुड़िया दे। अम्मा कुड़े देखे साक्षी। अम्मा camera पिना देखने सोलेंगे। Yeah, very nice. It's really yummy. See, I have one witness also. So please do try it at home. कंडीपा उंगली को पिटको अपने number है। You can also experiment आओ। उंगली पेरो ना nuts, chocolate chips जला put को। Have fun with baking. And I'll see you in the next episode. Bye.